அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஷயத்தனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா பிரதோஷம் நாள் எப்போவுமே பிரதோஷம் அப்படின்னாவே ஒரு மிக மிக சிறந்த நாள் உகந்த நாள் சிவனுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்க ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த பிரதோஷம் நடக்கும்போது ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும் அதை நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் எப்போவுமே பார்த்திங்கன்னா அதாவது இந்த உலகத்தில் சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட சிவன் கோயிலாக இருந்தாலும் இந்த பிரதோஷ நாட்களில் மிக 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 சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அந்த நாட்களில் கோவிலுக்கு போய் அந்த பிரதோஷம் நடக்கும்போது பூஜனைகள் நடக்கும்போது கோவிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து நம்ம சாமி கும்பிட்டு வந்தால் நம்மளுடைய பிறவி பயனடைஞ்சதாக பல கோவில்களில் வந்து சொல்லியிருக்காங்க பல பூசாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ புராணங்கள்லேயும் இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கும்போது செஞ்ச பாவங்களாக இருக்கட்டும் நமக்கு தேவையான நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் கெட்ட விஷயங்கள் எல்லாம் எல்லாமே கழிஞ்சி எப்பவுமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்க புராணங்களில் ஸோ இப்படிப்பட்ட மிகவும் உகந்த நாள் வந்து சிவன் அதாவது சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் நம்ம சிவன் நினைச்சாலே நமக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப உகந்தது எதுன்னா நந்தி இருக்கும் நந்தி பின்னாடி இருந்து நம்ம நந்தி வாயிலாக சிவனை வந்து பார்த்தோமா அந்த ரெண்டு கொம்புக்கு நடுவில் சிவனை வந்து பார்த்தோமா அவ்வளோ சிறப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க அந்த டைம் வந்து அதாவது பிரதோஷ டைம்னா நாலரைலிருந்து ஆறு மணி வரையும் ஈவினிங் நாலரைலேருந்து ஆறு மணி வரையும் ரொம்ப அற்புதமான டைம் அந்த டைமில் தான் வந்து பிரதோஷம் நடக்கும் ஏன்னா சூரியன் வந்து மறையும் போது பார்த்திங்கன்னா அந்த சூரிய ஒலிக்கதிர்கள் படும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஸோ போல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த கோவிலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா சிவபெருமானோட அந்த நந்தி முன்னாடி இருக்கும்ல அந்த நந்தி பார்த்திங்கன்னா அப்படியே தங்க நிறத்தில் ஜொலிச்சிருக்கு எப்படி இது திடீர்னு தங்கமாக மாறிச்சு ஒருவேளை உயிர் தெளிந்திருச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்குது அதாவது நம்ம புராணங்களில் படிச்சிருப்போம் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி இருக்க நந்தி மட்டும் வந்து கால் மாற்றி அம்மந்திருக்கும் அதற்கு என்ன காரணம்னா அந்த காலத்தில் வந்து நந்தி திடீர்னு உயிர் பெற்று இந்த பக்கம் இருந்த கால் வந்து அந்த பக்கம் மாற்றி அமர்ந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது வந்து புராணங்கள் நம்ம படிச்சிருப்போம் அதே போல் தான் அங்கேயும் நந்தி வந்து கால் மாற்றி இருக்கும் அதற்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தங்க நிறத்துக்கும் இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் இருக்குது அது என்ன ஏது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் மன்னர்களோட காலத்தில் கட்டப்பட்ட கோிலில் பலவிதமான அதிசயங்கள் விஞ்ஞானங்களால் அறிய முடியாத பல அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது அதாவது இன்றைய சூழ்நிலையெல்லாம் நம்ம பேசிக்குவோம் அந்த காலத்திலலாம் எப்போதான் இருந்திருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது கம்ப்யூட்டர் இருக்குது அதாவது நமக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது இது போல் பல விஷயங்கள் வந்து இந்த காலத்தில் இருக்குது விஞ்ஞான ரீதியாக நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா கூட எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு

தேடிலாம் போகணுன்னு அவசியமே கிடையாது அதற்கான வசதியும் நம்ம கிட்டே இல்லை நாமளே வந்து நம்மளை க்யூர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சில வசதிகள் இருந்ததுனே சொல்லலாம் ஸோ இது குறித்து உங்களோட கருத்து என்ன அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் அந்த காலத்துக்கு மாதிரி இருக்கவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த காலத்தில் இருக்கிறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை ரெண்டு மிக்ஸாக இருக்கிறது பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா எப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அதே போல் இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே வருவோம் அந்த நந்தி நம்ம பார்த்தோம்ல நம்ம சொன்ன மாதிரியே பாருங்கள் ரெண்டு கொம்புக்கு நடுவில் சிவனை வழிபடுறது அவ்வளோ அற்புதமான காட்சி அப்படின்னு சொன்ன நந்தி தான் இது ஸோ நம்ம வந்து இப்போ என்னென்னா இப்போ நம்ம ஒரு நந்தி சொன்னோம்ல தங்கமாக மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி அதுவும் நேற்று பிரதோஷம் வேறு நடந்திருக்கு அந்த நந்தி எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுக்காவில்தான் அமைஞ்சிருக்கு அந்த கோவிலோட பேர் வந்து என்னென்னா ரிசபேஸ்வரர் கோவில் அந்த கோவிலில் இருக்க நந்தி தான் பார்த்தீங்கன்னா தங்க நேரத்தில் வந்து மாறிருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் ஒரு அற்புதமான நந்தி சிலை இருக்குது மாதந்தோறும் வரும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்தில் இங்குள்ள நந்தீஸ்வரருக்கு விசேஷக பூஜைகள் பார்த்திங்கன்னா நடைபெறும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த கோவிலில் ஒளிந்திருந்த அற்புதமான ரகசியத்தை யாருமே அறியவில்லை ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பங்குனி மாதம் மூன்றாம் தேதி எப்போதும் போல நந்தீஸ்வரருக்கு பிரதோஷ பூஜை நடைபெற்றது அப்போது திடீரென்று நந்தியின் சில தங்க நிறத்தில் மின்ன ஆரம்பித்தது அதாவது நந்தியோட உடம்புல ஒரு சில இடங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா தங்க நிறத்துல மின்ன ஆரம்பிச்சிருக்கு ஏன் இந்த மாற்றம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா வழக்கத்திற்கு மாறாக சூரிய ஒளியானது கோவிலின் ராஜகோபுரத்தை கடந்து நந்தியின் சிலை மீது விழுந்தது அதனாலேயே நந்தீஸ்வரர் பொன்னிறமாக மின்னுகிறார் என்பது தெரிந்தது ஆனால் இந்த நிகழ்வு சிறிது நேரம் மட்டுமே நீடித்தது அதாவது அந்த காலத்தில் அவங்க கோவிலில் கட்டும்போது சாமி வந்து மேக்சிமம் கிழக்கு பார்த்து மாதிரி தான் பார்த்திங்கன்னா கோவில் வந்து கட்டுவாங்க ஒரு சில இடங்களில் தான் கொஞ்சம் வித்தியாசமாக கட்டியிருப்பாங்க அப்போ கிழக்கு பார்த்த மாதிரி சாமி இருக்கும் போது கோவில் இருக்கும்போது நந்தி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் ஸோ அப்போ சூரிய ஒளி மேற்கு பார்த்து காலையில் கிழக்குனா சாயங்காலம் மேற்குலை மறையும் போது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா நந்தி மேலே படும் அந்த கோபுரத்து மேலே பட்டு நந்தி மேலே படும்போது ரொம்ப அந்த கோபுரம் கலசம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து தங்க நிறமாக தான் இருக்கும் அந்த கலசத்து மேலே பட்டு நந்தி மேலே படும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக தங்க மாதிரியே மின்னும் இது வந்து அன்னைக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த டைமில் வந்து பிரதோஷ டைமில் பார்த்தோன்னே எல்லாருமே ஆச்சரியம் அடைஞ்சிட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம புராணங்களில் படிச்சிருக்கோம் திருவண்ணாமலையில் இருக்க நந்தி உயிர் திழந்து கால் மாற்றி அமர்ந்தது அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போவும் உயிர் திழந்துருச்சோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்த்துட்டு இருந்தாங்க அதுவும் சுற்றி நின்று சில பூஜைகள்லாம் பார்த்தீங்கன்னா நடிப்பிட்டது ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சு என்ன நடந்ததுன்னா ஆனால் அதுவும் வந்து ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்தது ஏன்னா வழக்கத்துக்கு மாறாக எப்போவுமே இத்தனை வருஷமாக வந்து அந்த நந்தி சிலை மீது அந்த ஒளி வந்து படவே படாது அதுவும் அந்த கரெக்டாக பெரிய கலசத்து மேலே படவும் படாது ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்து நந்தி மேலே படும் அதனால் நந்தி வந்து பெரிய இந்த மாதிரி தங்க நிறமாக மாறதுக்கான வாய்ப்பு இல்லை யாரும் பார்க்கவும் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டுலேருந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரதோஷமும் இது வந்து நடந்துகிட்டே வருது அதே தான் நேத்தும் பார்த்தீங்கன்னா பிரதோஷ்தானத்துக்கு இந்த மாதிரி தங்க நிறம் வந்து ஒளிஞ்சிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்பயாவது என்னைக்காவது நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா வந்து அது நடக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லணும்னா இப்போ இதற்கு முன்னாடிலாம் வந்து எத்தனையோ நாட்கள் வந்து பிரதோஷம் வந்திருக்கும் ஏன் டெய்லி கூட தான் சூரியன் வந்து மறையுது டெய்லி அந்த பக்கம் தான் மறையுது ஏன் டெய்லி வந்து தங்க நெனமாக மாறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் டெய்லி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தங்க நிறமாக மாறாது அதாவது ஒரு சொல்லுவாங்க சிவன் சிவன் கோவிலுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கனாலே சிவன் முடிவு பண்ணாதான் உங்களால் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த உலகத்தில் நிறைய சிவன் கோவில் இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கோவில் யோசிச்சு பாருங்களேன் மிகப்பெரிய கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவிலுக்கு நீங்கள் ஃபோன்ல எங்கேயாவது பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களால் இன்னும் ஒரு டைம் கூட போயிருக்க முடியாது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன் வந்து உங்களுக்கு இன்னும் அருள் தெரில ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு சிவன் அருள் கொடுத்தாருன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய தடங்கள் வந்தாலும் நீங்க அந்த கோயிலுக்கு போவீங்க நீங்க நினைச்ச கோயிலுக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில புராணங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு போல் இந்த நந்தி மீது பார்த்திங்கன்னா எப்போவும் எப்போவுமே அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அதுக்கப்புறம் வருஷம் அப்படி பார்த்துட்டே வந்தாங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா பங்குனி மூன்றாம் தேதி வந்து எப்போவுமே இந்த சூரிய சூரிய ஒளிக்கதிர்கள் வந்து நந்தியின் சிலை மீது வந்து பட்டிருக்கு ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா கொரோனா வந்து உலகம் ஃபுல்லாக பரவிட்டிருக்கு ஸோ இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் அதேபோலவே நேற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து சூரிய கலசத்தின் மீது பற்றி நந்தி மீது பட்டதாக தகவல் வந்து வெளியாகிருக்கு அது மட்டும் இல்லைங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக எல்லாமே தவிச்சிட்ருக்கும் இருக்கும் இந்த கொரோனாக்கு மருந்து எப்படா கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு சிலர் வந்து ஆன்மீகத்தின் மேலே அதிக நாட்டம் கொண்டு ஒவ்வொரு நாளும் வழிபட்டு வராங்க எப்படியாவது கடவுள் தான் வந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது குறித்து உங்களோட கருத்து என்ன நேற்று பார்த்திங்கன்னா பிரதோஷம் வந்து நடைபெற்று இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்லேயும் வந்து நிறைய பேர் வந்து வழிபட்டுருக்காங்க இந்த கொரோனா வைரஸை வந்து உலகத்தை விட்டு போக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிவன் அடியார் ஸோ சிவன் நினச்சா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆன்மீகத்தில் இருக்க ஐதீகம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ தினம் ரொம்பவே உகந்தமான தினம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இந்த பிரதோஷ தினத்தில் நீங்கள் போய் சும்மா வந்து உட்காந்துட்டு இருக்க முடியாது ஒன்றரை மணி நேரம் அதே மாதிரி சிவனையும் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்போ நீங்கள் துதிக்க வேண்டிய ஒரு சில மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்க்கலாம் அதாவது கரூர் சித்தர் சொல்லியிருக்காரு கரூர் சித்தருங்கிறது வேற யாராவது விளங்க நம்ம கருவூரர் சித்தர் தான் சொல்லியிருக்காரு இவர் வந்து தான் தஞ்சை பெரிய கோவில் கட்டுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பிரதோஷ டைமில் நம்ம நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டிய ஒரு சௌபாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு மந்திரம் அது என்னன்னா அறிவோம் ஐயும் கிளியும் ஜவ்வும் ரீயும் ஸ்ரீயும் நம சிவாய நம நம சிவாய நமக அப்படிங்கிற மாதிரி ஒரு மந்திரத்தை வந்து சொல்லணும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம் அதுவும் நம்ம நிறையா சிவன் கோயிலில் கொட்டிருப்போம் அதாவது நம சிவாய நம அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு மூல மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது போல் ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது பிரதோஷ தினம் அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக வந்து ரொம்ப சிறப்பான நாள் உகந்த நாள் அதுவும் நேற்று வந்து நம்ம கொரோனா வைரஸ் தாக்கத்தால் யாரும் வெளியே போக முடியல அதனால் வந்து பிரதோஷம் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க எல்லா கோவில்லையும் பார்த்திங்கன்னா நேற்று வந்து பிரதோஷம் வந்து நிகழ்ந்திருக்கு ஆனா அது வந்து கோவில்கள்லேருந்து அவங்க பூசாரிகள் மட்டும்தான் வந்து அவங்க வழிபட்டிருக்காங்க அந்த பிரதோஷம்லாம் செஞ்சிருக்காங்க மக்கள் யாருக்கும் வந்து அனுமதி இல்லை மக்கள் யாரும் வந்து போய் பார்க்கல ஸோ ஆனால் ஒரு சில சேனல்கள் முக்கியமான கோவில்களில் நடந்த பிரதோஷ விழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிவியில் ஒளிபரப்பு பண்ணாங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது மாதிரி நேற்று ஒரு அதிசயம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நந்தியோட அதிசயம் தான் எல்லாராலையும் வந்து இன்னுமே யோசிச்சுட்டே இருக்க முடியல ஏன்னா எப்படிடா டெய்லி தான் சூரியன் மறையுது ஆனால் இன்றைக்கி சூரியன் மறையும் போது மட்டும் எப்படி வந்து அந்த கலசம் கலசத்து மேலே பட்டு நந்தி வந்து தங்க நிறத்தில் ஜொலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்து செய்யுது அன்னைக்கு மட்டும் சிவபெருமானே நமக்கு காட்சி தராரு நந்தி உயிர்த்தெழுந்து நந்தியின் மூலமா நமக்கு வந்து சிவபெருமானை காட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஒரு சில பேசப்பட்டு நம்பப்பட்டு வருது ஸோ இதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க இயற்கைக்கு மாறாக இது போல நடக்கும்போது நீங்கள் நீங்க சொல்லலாம் இதெலாம் வந்து எதர்ச்சி தானே அந்த மாதிரி சூரியன் ஒளியில் தங்க கலசம் பட்டு நந்தி மேலே பட்டால் எல்லாருக்கும் வரது தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம் இது வந்து எதர்ச்சியாக நடக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி ஆனால் டெய்லி நடக்கணும் இல்லை ஏன் டெய்லி சூரியன் வந்து அந்த பக்கம் தான் மறையுது அப்போ ஏன் நடக்கிறது இல்லை ஸோ கண்டிப்பாக இது வந்து சிவனோட ஒரு நம்மளை காப்பாற்றுறதுக்காக சிவனே நமக்கு காட்சி தரதாக தான் பார்த்தீங்கன்னா நம்பப்படுது ஸோ இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுட்டாமல் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ